அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சூன்யம் செய்யப்பட்டு அவர்கள் அதனால் பாதிப்படைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க சூன்யத்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதை நம்ப மறுப்பது சரியா? இது ஒரு சகோதரரின் கேள்வி. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புகாரி எனும் ஹதீஸ் நூலில் 3268 எண்ணில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு சூன்யம் செய்யப்பட்டதாகவும் அதனால் அவர்கள் பல பாதிப்புகளை அடைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழியாக அறிவிக்கப்படுவதாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் இதை நம்புவார் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே சந்தேகம் கொண்டு விட்டார் என்றுதான் ஆகிவிடும். இதை நம்புவதற்கும் இஸ்லாத்தின் அடிப்படையில் சந்தேகம் கொள்வதற்கும் என்ன சம்பந்தம் என்று பலர் கேட்கலாம். அன்பிற்குரியவர்களே, நபிகளாருக்கு சூன்யம் செய்யப்பட்டு அதனால் அவர்கள் அடைந்த பாதிப்புகளை பற்றி இந்த ஹதீஸில் பேசப்படுகிறது. சூன்யத்தால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக செய்த செயலை செய்யாதது போன்றும் செய்யாததை செய்தது போன்றும் நபிகளாருடைய நடவடிக்கையில் தடுமாற்றங்கள் இருந்தன என்ற கருத்தில் இந்த ஹதீஸ் பேசுகிறது. அது 6 மாதங்கள் அவர்களுக்கு நீடித்தது. அதாவது அந்த பாதிப்பில் அவர்கள் 6 மாதங்கள் சிரமப்பட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு 6 மாதங்கள் அருளப்பட்ட திருக்குர்ஆன் வசனங்களுடைய வஹியின் நிலை என்ன? வராத வஹியை வந்ததாகவும் வந்த வஹியை மறந்தவர்களாகவும் இருந்தார்கள் என்று ஒருவர் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாதது திருக்குர்ஆன் என்று சொல்லுகிறோமே, அந்த நம்பகத்தன்மைக்கே பாதிப்பு ஏற்பட்டுவிடும். எனவே ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சாதனம் இருக்க வேண்டும். நான் ஒரு ஊரில் இருந்து கொண்டு ஒருவருக்கு சூன்யம் செய்தால் வேறு ஒரு ஊரில், அதாவது மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கூட என்னால் பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியும் என்று நம்புவது அல்லாஹுவுக்கு உள்ள ஆற்றல் மனிதர்களுக்கு இருப்பதாக நம்பியதாக ஆகிவிடும். இது சுருக்கமான விளக்கம். கூடுதல் விளக்கங்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொண்டு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சூன்யத்தால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று ஒருவர் நம்புவாரேயானால் அவர் இணை வைத்து விட்டார் என்பதுதான் இஸ்லாமிய பார்வை. எனவே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு சூன்யம் செய்யப்பட்டதாக சொல்லப்படும் செய்தி இஸ்லாத்தின் அடிப்படைக்கே எதிரானது. எனவே அதை நம்ப தேவையில்லை என்பதே இதற்கான தெளிவு. வாஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.